Hi friends, நான் தான் உங்க பார்த்திபன் சாமுவேல் உங்கள் விருப்பம் எங்கள் சேவை எங்கள் சேவை உங்கள் விருப்பம் இது உங்க வீட்டு சமையல் ட்ரெடிஷ்னல் அண்ட் ப்ரொஃபஷனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வாழைத்தண்டு சிப்ஸ் ஒரு வித்தியாசமான ஸ்டைல்ல எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க டெய்லி நம்ம வீடியோவை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வாழைத்தண்டுல எப்படி சிப்ஸ் பண்ணலாம்னு பார்க்க போறோம் ரொம்பவும் டேஸ்டியா இருக்கும் அது மட்டும் இல்ல ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் இந்த வாழைத்தண்டு ஃப்ரையே நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதை எப்படி பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போகலாம் ரொம்பவும் சிம்பிள் ரெசிபி தான் நீங்கள் வீட்டில் உடனே செய்யக்கூடிய ரெசிபி தான் ஒரு துண்டு வாழைத்துண்டு மட்டும் இருந்தால் போதும் நம்ம சின்ன சின்ன பீஸாக உங்களுக்கு ரவுண்ட் சைஸ் வேணால் ரவுண்ட் சைஸாக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கிடுங்க பாருங்கள் நான் 100 ml தயிர் கர்டு வந்து எடுத்துக்கிட்டேன் கர்டு வந்து நம்ம வந்து அதிகமாக எடுத்து உங்களுக்கு அதிகமாக தண்டு இருக்குன்னா நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் கொஞ்சமாக இருந்தால் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் 100 ml தயிர் சில்லி பவுடர் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கிடுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நமக்கு வந்து வாழைத்தண்டு சிப்ஸ் போட்டால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மஞ்சள் பொடி நம்ம கலரிங்க்கு வந்து மஞ்சள் பொடி எடுத்துக்கலாம் சில வந்து கலர் பொடி ஆட் பண்ணுவாங்க நீங்கள் கலர் பொடி தேவைன்னா ஆட் பண்ணிக்கிடுங்க இல்லைன்னா உங்களுக்கு மஞ்சள் பொடியே போதும் உப்பு தேவைக்கு எடுத்துக்கிடுங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து வாழைத்தண்டு நறுக்கி வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் உப்பு எடுத்துக்கலாம் நான் கொஞ்சமாக எனக்கு தேவைக்கான உப்பு எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி கரம் மசாலா பொடி கரம் மசாலா பொடியும் நமக்கு தேவைக்கு எடுத்துக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து எவ்வளோ நறுக்கி வச்சுருக்கோமோ நம்ம வாழைத்தண்டு எவ்வளோ பெரிய பீஸாக இருக்கோ அதுக்கேற்று நம்ம நினச்சிக்கலாம் கரம் மசாலா பொடி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அந்த கர்டில் வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதுங்க சில வந்து கர்டு வந்து ரொம்பவும் கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் நினச்சிக்கலாம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் அதர்வைஸ் நமக்கு நினச்ச தண்ணி வந்து தேவையில்லை நீங்கள் நல்லா கிண்டி உடைச்சோமே அது வந்து நல்லா நினச்சி அந்த மசாலா வந்து மிக்ஸ் ஆயிரும் பாருங்கள் ஓரளவு மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இனி நம்ம வாழைத்தண்டை அப்படியே டிப் பண்ணி வச்சிடலாம் நீங்கள் வந்து வாழைத்தண்டு தனியாக பிளேட்டில் ஒன்று மாற்றணும் அவசியம் கிடையாது அதே ஃப்ளாரில் நம்ம கலக்கி வச்சக்கூடிய பேஸ்ட்ரியில் நம்ம நினச்சிடலாம் முக்கி வச்சிடலாம் ஒரு 1 hour நீங்கள் நினச்சிடுங்க அப்படியே ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த மசாலா எல்லாமே நினச்சிடும் நமக்கு வந்து அந்த வாழைத்தண்டில் நல்லா ஊறிடும் அப்போ தான் நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் பகச்சமும் நமக்கு ரொம்பவும் வித்தியாசமாக இருக்கும் அப்போ தான் அந்த மசாலா இறங்கச்சோம்னா தான் நமக்கு அதோடய ஃப்ளேவரே கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நமக்கு 1 hour ஆயாச்சு நம்ம இனி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஒவ்வொரு பீஸாக நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணுறதை விட மொத்தமாக ஆயில் வந்து அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நினச்சிக்கலாம் மொத்தமாக ஆனால் நினச்சிடுங்க தனித்தனியாக போடுங்க நீங்கள் ஒரு இடத்துல போட்டிங்கன்னா ஒட்டி ஒரு இடத்துல பிடிச்சிரும் சிறுநீரக கல் நிறைய பேர் வந்து கல்லடைப்பு இருக்கும் அவங்க வந்து வாழைத்தண்டு சூப்பு வாழைத்தண்டு பொரியல் சாப்பிடுவாங்க உங்களுக்கு அப்படி விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நினச்சிக்கலாம் இந்த வாழைத்தண்டு ஃப்ரை சாப்பிட்டாலும் உங்களுக்கு அதே பெனிஃபிட் தான் கிடைக்கும் நீங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்றது வரைக்கும் நம்ம நினச்சிக்கலாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் அதில் எப்போ வந்து அந்த பபிள்ஸ் அந்த ஆயிலில் வந்து அந்த பபிள்ஸ் எப்போ அடங்குதோ நீங்கள் அப்போ எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நமக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு உங்களுக்கு நார்மல் சிப்ஸ் மாதிரி இருக்காது இது வந்து நீங்கள் வந்து சோத்துக்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கனோ அப்படி இல்லைனா ஃபிஷ்ஷை நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நமக்கு இதை வாழைத்தண்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துச்சோமோ நமக்கு சேம் டேஸ்ட்டு அப்படி தான் இருக்கும் பாருங்கள் ரொம்பவும் கலரிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லை ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவும் ஆரோக்கியமான ஃப்ரை தான் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க டெய்லி நம்ம வீடியோவை பாருங்க தேங்க் யூ